வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட், பட் தேர் ஆர் கஸ்டம் டைமண்ட்ஸ். என் கையில பாத்தீங்கன்னா டைமண்ட் ஒரு மாதிரி கலர் கலரா வித்தியாச வித்தியாசமா நிறைய டைமண்ட் வந்து போவோம். இந்த டைமண்ட் எல்லாமே, இந்த டைமண்ட் மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல. இது டைமண்டை வச்சு ஒரு சில பொருளாம் பண்ற மாதிரி இருக்கும், அதே நன்றதை வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசியில் ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி பண்றது உங்களுக்கு புரியும். இதோட டேட்டா பேக் என்னன்றத கடைசியில சொல்றேன். இது எங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணுவோம் அதுல உங்களுக்கு கடைசியில சொல்றேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க. சேனல் கேட்டு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துருக்க பேர் கண்டு விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வேற அடிக்கடி சொல்லி சொல்லி எடுத்தோடனே ரா கைஸ், இது இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சீரியஸாகவே நான் வரேன், அதுவாகவே கிடைக்குது. இது வருங்க இப்போ வந்திருக்கேன்னா எங்கே பாருங்க, முன்னாடி பார்த்தா வில்லேஜ் இருக்கு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வரேன் பார்க்குறேன், அப்படியே வில்லேஜ் கிடைக்குது, அவ்வளோதான். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம வரோம், கிடைக்குது, நமக்கு வேலை மிச்சம், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நான் மட்டும் போயிடுவேன். அது எப்படி கிடைக்குதுன்னு தெரியல கைஸ். வர வர விட்டா நம்மளுக்கு வில்லேஜ் உள்ள வீட்டுள்ள இறக்கி விட்ருவோம். இவ்வளோ ஸ்பான் பண்ணி விடுறது அந்த அளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் போயிட்டு வீட்டுள்ள ஃபுல்லாக தேடுவோம் இல்லையா. அப்படியே சுற்றி தேட்டிருந்தேன், ஒரு வீட்டில் அப்பாடா இந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்கேன்னு பார்த்தேன். ஒரு வீட்டில் மட்டும் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் வந்து திறந்தா இன்னொரு வீட்டில் இருக்கு. அப்புறம் இங்கே போய் பார்த்தா இங்கே பிரெட் பொட்டேட்டோ இதை மட்டும் அப்படி இருந்துச்சு. அப்படி இதையும் தூக்கிட்டு ஒரு ஒரு வீடாக போயிட்டு திறந்து திறந்து என்னென்ன இருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டையும் போய் பார்த்துட்டே இருந்தேங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கப்போதான் நமக்கு இந்த இடம் மாட்டுச்சு. விவசாயம் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா வில்லேஜரு, இவர்கிட்ட போயிட்டு இவர்கிட்ட இருந்து பொட்டேட்டோ கேரட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருந்தேன். இந்த இடத்துல இருந்து ஆட்டையை போட்டு நமக்கு டைமண்ட் தேவை கைஸ். அந்த டைமண்ட் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பண்ணவே முடியும். அந்த டைமண்ட் தரதுக்கு நம்ம கீழே போனோம், சரி அதுக்காக போவோம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்ப்போமேனு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தாக்கா பின்னால திரும்பி பார்ப்போமேனு பார்த்தா இந்த பக்கமும் ஒரு வில்லேஜ். அப்படியே இந்த வில்லேஜுக்குள்ள வந்து மறுபடியும் நம்ம வேலையை நம்ம வந்தது என்னமோ டைமண்ட் எடுக்க. ஆனா வில்லேஜா கண்ணில் மாட்டி இங்க வந்து சும்மா இவங்க கிட்ட இருந்து பொறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபுட்டுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்காகவே சொல்லிட்டு நான் அப்படி ட்ரிப்பன் வந்து மறுபடியும் எல்லா வீடியோ ஓப்பன் பண்றது இதே வேலையா சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்தேன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி சரி இப்பயாச்சும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தா நமக்கு இந்த இடம் மட்டும் மாட்டே இருந்துச்சு. இந்த வில்லேஜ்ல இருந்தா விவசாயம் பார்க்குற இடமாவே மாட்டே இருந்துச்சு. அப்புறம் சரி அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டே இருந்தேன். மறுபடியும் போயிட்டு மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டு சைஸா மூவ் பண்றாங்க. அப்புறம் சைஸா மூவ் பண்றாங்க அங்க பார்த்தா என்னங்க இது, அந்த வில்லேஜா இந்த வில்லேஜ், எனக்கு ஒரே குழப்பம். இந்த பக்கம் தானே ஏதோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு இங்கே ஒரு வில்லேஜ், அப்போ அது ஒரு வில்லேஜ், ஆக மொத்தம் இங்கேருந்து ஒரு வில்லேஜ், அங்கேருந்து ஒரு வில்லேஜ், இதுவோ அதுவான்னு குழப்பம். என்னங்க குழப்பி விட்டேன். வேற எதுவும் இல்ல, சும்மா தாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வில்லேஜ் காட்ட நினைக்காதீங்க. சும்மா சொன்னேன். இந்த வில்லேஜ் எப்பப்பா இதை பார்த்தாலே ஒரே குழப்பமா இருக்கு. அதோ ஒன்று தெரியுது பாத்தீங்களா, அது வேற வில்லேஜா இல்ல அந்த வில்லேஜ்ல இருந்தா நான் வந்தேனா, எனக்கு ஒரே குழப்பம். இதுதான் அதுவா, ஒருவேளை இது அதுவா இருக்குமோ, இல்ல அது இதுவா இருக்குமோன்ட்டு நான் இல்ல புது வில்லேஜ் தான் பாக்குறேனோன்ட்டு ஒரு மாதிரி மண்டை குழம்புது. ஒரே குழப்பமா இருக்குல்ல, இருந்து கொடுக்கணும் ஓடி வந்தேன். அப்புறம் தான் தெரியுது இது ஏதோ ஒரு புது வில்லேஜ் போல. ஒன்று ரெண்டு மூணு நாலு, மொத்தம் நாலு வில்லேஜ் பக்கத்தில் பார்த்துருக்கேன். வந்ததுக்கு அயன்குழம்பு தேடி அடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு அயனாச்சி கிடச்சிருக்கும். அதை விட்டுட்டு சுற்றி வந்திருக்கோம் பாருங்க. என்ன பண்ணுறது, சரி அயன்குழம்பையாச்சும் அடிப்போம். எங்கடா அவன்டே எங்கடா இருக்கு அயன்குழம்பே, அது ஒரு கணம் இருந்தா வாங்க வா 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 தமால். அப்புறம் இவனை சாப்பிடுச்சாச்சு, இவனை அடிச்சாச்சு எடுத்துருக்கலாம். அது ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. சரி இவன் அடிக்குமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனேன், பார்த்தாக்கா இங்கே ஊறப்பட்ட குழக்கணும் கொடுங்க எல்லாம் நின்று என்ன பண்ணிருக்கீங்க. சரி இவங்கிட்ட கொடுப்போம்னு கொடுத்தா இவன் அஞ்சுக்கு ஒரு இது தரானா, நம்ம கிட்ட நாலுல இருக்கு, ஒன்னே ஒன்று குறைச்சலா இருக்கு, ஒன்னு கம்மியா இருக்கிறதுக்கு வழி பார்த்தா இவன் கோல் 15 கேட்கறான். இது வேலைக்கு ஆகாது, இது இந்த வியாபாரம், இந்த வியாபாரமோ, இது பாருங்க இவன் நம்ம கிட்ட இருக்கு லெதர் இருக்கு, அப்படியே டக்குனு கொடுத்து வாங்கிட்டோம். ஒன்னு வாங்கினதுக்கு அப்புறம் நான் யோசிச்சிட்டேன், எனக்கு ஏதோ இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அது ஏன் தெரியல, சரி வேற நிறைய பேர் இருக்காங்க செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒரு நாள் கிட்டே வேற எவன் வேணாம் நான் தரான்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்கப்பதான் இந்த பையவுள்ள கண்ணு மாட்டுச்சு. இவன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இது தரான், அதாவது ஒரு எம்ரல்டுக்கே 16 தரான். இது எனக்கு எதுவும் ஒர்த்தா தெரிஞ்சது. நம்ம இது கொடுத்தாலே அயனை வச்சு நம்ம ஹெல்மெட் வாங்கிக்கலாம், அதுக்காண்டியா இது வேஸ்ட் பண்ண தேவையில்ல, இந்த ஆஃபர் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை அப்படியே வாங்கிட்டு போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிடா அப்படியே போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு டப்புனு எந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டைமண்ட் எடுக்க போறோங்க. இவ்வளோ நேரம் சும்மா வெட்டியா சுத்திட்டு இருந்தோம், அதனால போயிட்டு டைமண்ட் எடுத்துட்டு வருவோம்ட்டு பார்த்தாக்கா என்னங்க இப்போதான் தூங்கி எந்திரிச்சா அதுக்குள்ள ஐயோ என்ன
ஏதாச்சும் வருதா அங்க பாருங்க மேல ஃபுல்லா இடிஞ்சிச்சு ஐயோ குளிர்தே டிக்கிட்டு ஆடுதே சரியான குளிர் போலீங்க இதுக்கப்புறமும் இங்கே நின்றுருந்தா வேலைக்காவது உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம மைண்ட் பண்ணி உள்ள போயிட்டு வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இன்னும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சரு நேரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படியே நேரம் மைண்ட் பண்ணி நம்ம ஆட்டு வந்துட்டே இருந்தனா இங்கே பார்த்துட்டே இருங்க சருன்னு வந்துட்டே இருப்பேன் திடுக்குன்னு பார்த்தா ஒரு இடத்துல அட்டமாலும் உடச்சிட்டு விழுவேன் பார்த்தாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு அஞ்சு பேர்கிட்ட இங்கே அப்படியே நம்ம சூழ்ந்து வரானுங்க சூழ்ந்து வந்துட்டே இருக்கானுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துட்டே இருக்கானுங்க வாங்கடா 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 உங்களை உள்ள விட்டு சொல்லுறேன் வாடா இப்போ உங்களால் என்னை அடிக்க முடியாது என்னால் மட்டும் தான் உங்களை அடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணி விட்டேன் அவனுங்க எல்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தானுங்க இவங்களை போட்டு ஒரு நாளாக தலைமட தெரிஞ்சுட்டு இருந்துச்சு அப்படி நானும் வெட்டு 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 இருந்தேன் அங்கே ரெண்டு பை புலிங்க வாங்க 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 உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவங்களும் நம்மளுக்கு தேவை கைஸ் வாங்க அப்படியே இவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் இவனுங்க போனானுங்க பாருங்க ஒரு அக்கா போய் அதே உங்களுக்கு காமிக்கிறேன் இவங்களை போட்டு அடிச்சுட்டு இருந்தேன் கைஸ் அடிச்சு முடிச்சிட்டேன் அப்புறம் இங்கே ரெண்டு பேர் இருந்தானுங்க இவனுங்க அடிப்போன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிச்சேன் இன்னொருத்தான் ஆள் அட்ரஸே தெரியல காணாமல் போயிட்டான் அவன் சத்தத்தையும் காணும் ஒன்றத்தையும் காணும் சரி காணாமல் போயிட்டான் அப்படின்ட்டு நானும் போயிட்டேன் நான் போயிட்டு இங்கே வந்து ஸ்பானர் இருக்கு மொதல் இதை போய் முடிக்கணும்னு போறதுக்குள்ளே மூணு பேர் வந்துட்டானுங்களே அடே உன்னை எவன்டா வர சொல்லுது நல்ல நேரம் பார்த்து வந்தா மாதிரி ரொம்ப நேரம் சும்மா சுட்டு இருந்தாங்க மூணு பேர் ஸ்பான் பண்ணிட்டானுங்க ஓட வேண்டியதுதான் இவன் வேற வந்துட்டானே ஐயோ போடா தப்பிச்சுட்டு எப்படியோ ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க இப்படி வந்தா நான் பயமுடுத்துவேன் ஏதாச்சும் கொடுத்துட்டு போகணும் நீ மூணு சாவடிக்கிற முட்டையை கொடுத்துருப்பேன் என்று அப்பாடா என்று பேர் கொடுத்துருக்கான் நெக்ஸ்ட் போயிட்டு இந்த ஸ்பானர் உடச்சு விட்டு டக் டக்குன்னு மாட்டுறோம் இவனுங்க வேற வந்துட்டு இருந்தானுங்க இவங்கள உடச்சு விட்டு அப்படி இது என்னன்னு பார்த்துட்டு மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் பார்க்கவே இல்லை எடிட்டிங் கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஏன்னா நான் அந்த இடத்துல சரியா நோட் பண்ணவே காணோம் இங்க பாத்தீங்கன்னா மூணு பேர் இருந்தானுங்க இவங்கெல்லாம் அடிச்சு ஒண்ணு வெடிக்க விட்டுணும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் சொல்லிட்டு போயிட்டு இவனுக்கு காலி பண்றதுதான் என் பிளானு பண்ணிட்டு திரும்பினா அங்க பாருங்க கோல்டு இங்க பாருங்க டைமண்ட்னு ரெண்டுமே இங்க இருக்கு யார் யாரெல்லாம் நான் இதை கீழே வந்து கொஞ்ச நேரம் திருப்பணும் இல்லையா அப்போ ஒரு இடத்துல தெரிஞ்சிருக்கும் நான் அதை விளாட்றப்ப கவனிக்கல எடிட்டிங்கில் அப்புறம் ஒரு அளவுக்கு பார்த்துட்டேன் அதுக்கப்புறமே நீங்கள் டைமண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி போய் தான் நானே பார்த்தேன் அப்புறம் அந்த இடத்துல எடிட் பண்ணுறப்ப நானும் பார்க்கல இது முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றத அப்புறம் அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பேசுகிறான தவிர பாம்பை வெளியே வர மாட்டேங்கிறானே இன்னும் எதுவுமே பண்ணலன்னு உங்களுக்கு தோணும் இப்போ பண்ணிடுறேங்க சரி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டைமண்ட் நடுவில் அப்படியே சுற்றி கிராஃபிங் டேபிள் வச்சோன்னே நமக்கு ஒரு கிராஃபிங் டேபிள் கிடைக்குமா அந்த கிராஃபிங் டேபிள் தான் டைமண்ட் கிராஃபிங் டேபிள் அந்த டைமண்ட் கிராஃபிங் டேபிள் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம் இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா கிராஃபிங் டேபிள் டைமண்ட் கலரில் தான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அச்சஸ் எல்லாம் கலர் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் கைஸ் என்ன அப்படின்னா அந்த அயனிங் கிட்ட தூக்கி அதில் போட்டால் டைமண்ட் கிடைக்குமா தூக்கி போடுவோம் டைமண்டு அங்கே பாருங்க மறுபடியும் இன்னொன்று தூக்கி போடுவோன்ட்டு எடுத்துட்டு இன்னொரு தூக்கி வைக்கிறேன் டைமண்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு டைமண்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு பொருளுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங்க இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணலாம் இப்போ இதில் நிறைய இருந்துச்சு இதில் எதை வச்சு பண்ண முடியும் இதில் நிறைய பொருள் இருக்கு இதில் எதை வச்சு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப போன் இருந்துச்சு கோல் இருந்துச்சு அதை வச்சு ஒரு பொருள் பண்ண முடியும் இதை எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி ரெண்டு வைக்க சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு இது ரெண்டு தூக்கி இப்படி வைக்க சொன்னாங்க என்ன கிடைக்கப்போது என்னமோ கிடச்சிருக்கு முட்டை கிடச்சிருக்கு கருப்பு கலரில் நல்லா கரு கரு கருன்னு ஒரு முட்டை போட்டிருக்கு என்ன முட்டைன்னு வேறு தெரில போயிட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இதோட பேர் என்னென்னா விதர் டைமண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த விதர் டைமண்ட் வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னா இதில் வந்து போட்டிருக்கீங்க என்ன போட்டிருக்கீங்க என்ன புரிய மாட்டேங்குது சரி ஏதோ கையில் ஹோல்டு பண்ணுவோம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்து போய் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஸ்லோ டூ பாப்ஸ்லாம் அது என்னென்னு புரியவே இல்லை கை சார் என்னமோ போட்டிருந்தாங்க அதுக்கான அர்த்தம் புரியல அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் போனால் டே 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 என்னடா சாவுறேன் நான் எதுவுமே பண்ணலங்க அவனா சாவுறான் அங்கே பாருங்க நான் பக்கத்தில் போனால் அவனா சாவுறான் நல்லா இருக்கே இது நான் எதுவுமே பண்ண தேவையில்ல அவனே செத்துட்டான் தெரியலையே அடுத்து நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு என்ன பண்றதுன்னு பாக்குறப்பதான் இந்த பொருள் இருந்துச்சு இதுக்கு என்ட்ரபல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு காபல் சொன்னா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து வச்சேன் ஆனா ஒண்ணுமே நடக்கல நானும் வச்சுட்டு என்னங்க இது எதுவும் நடக்க மாட்டேங்குது நானும் ரொம்ப நேரம் இன்னொன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஏதோ வேற ஏதோ ஒரு கிராஃபிங் டேபிள்லாம் வச்சு பண்ணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க நானும் என்ன என்னன்னு பார்த்துட்டு இது ஒர்க்கே ஆகலன்ட்டு வேற ஒன்றுக்கு போயிட்டேன் அது ஏதோ தனியாக ஒரு கிராஃபிங் டேபிள் செய்யணுமா அது என்னன்னு எனக்கு தெரியல அது என்ன நானும் செக் பண்ணி பார்த்தா அதை கிரியேட் பண்ண கிரியேட்டர் இருக்கார் இல்லையா அவரும் அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லலை அதுக்கப்புறம் அது என்ன பண்ணதும் எனக்கும் தெரில அதனால் அதை ஒன்றத்தை விட்டு அடுத்தது பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூயின் போட்டில் இருந்துச்சு அந்த ரூயின் போட்டிலேருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு ரூயின் போட்டில் அப்படியே பக்கத்திலே கண்ணில் மாடிச்சா இதில் இருக்கு ரூட்டி சொல்லிட்டு இதெல்லாமே கிடச்சிட்ருக்கு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அடே வந்த வேலையை பார்க்காம எங்கன்னா போய் பண்ணிக்குட்டி பின்னாடி போய் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா இவங்களை சாவடிக்கணும் இவங்களை சாவடிச்சு போக் சாப்பிட்டு அதை வச்சு ஒன்று நம்ம பண்ணோம் அதுக்காக தான் இங்கே ஒரு கும்பல் இருந்துச்சு இவங்களை சாவடிச்சு பார்ப்போம் இந்த சாவுங்களா சாவுங்களா சாவுங்கடா நான் எதுவுமே பண்ணல அவங்களே சாவுறாங்க டே நான் ஒன்று அடிக்க வரலாம் நீங்களே தான் சாவுறீங்க சாவுங்க சாவுங்க இவங்க வேறு ஒரு பக்கம் செத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அதே மாதிரி நடுவில் டைமண்ட் வச்சு சுற்றி நம்ம அந்த போக் சாப்பு வச்சோடனே வந்துச்சா ஆக பாருங்க பண்ணி மூஞ்சி சொன்னேன் இந்த பண்ணி முட்டை இருக்கு இல்லையா சாரி பண்ணி முட்டை பாருங்க பண்ணி டைமண்ட் பிக் டைமண்ட் இருக்கு இல்லையா இந்த பிக் டைமண்ட் என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா ஹோல் டு கெயின் சேச்சுரேஷன் அப்படின்னு கொடுத்தாங்க இந்த சேச்சுரேஷன்னா என்னன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியுது நம்ம இத்தனை நாள் விளாட்ருக்கோம் அந்த சேச்சுரேஷன்னா நம்மளுக்கு லைஃப் ஏறும் அந்த லைஃப் அந்த இதுலாம் இருக்கு இல்லையா அந்த சிக்கன் அதெல்லாம் ஏறும் அப்படின்றது எனக்கு ஒரு இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஓடி போய் குதிச்சேன்
குறைஞ்சிரு 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 இல்லைன்னா ஃபுல்லாக ஏறிச்சு. சரி இன்னொரு தடவை போய் குதிச்சு பார்க்க போகிறோம், குதிச்சிட்டோம் அப்படா கம்மி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணிட்டேன், அவ்வளோதான் கம்மி ஆயிடுச்சு, இப்போ கையில் எடுத்துருவோம், ஏறுது ஏறுது. ஆஹா ஆஹா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது டைமண்ட் வச்சு தான். டைமண்டுக்கு வந்தோம்னா டைமண்ட் பிளாக் ஒன்று தேவை, அப்புறம் டைமண்ட் நடுவில் வச்சு சுற்றி நம்ம வச்சோன்னே ஆடேங்கப்பா இது என்ன இவ்வளோ பெருசு கிடக்குது. அம்மாடி ஒரு பத்து டைமண்ட் ஒன்னா சாத்த மாதிரி இருக்கு இந்த ஜெயின் டைமண்ட். இந்த ஜெயின் டைமண்ட் என்ன வச்சிருப்பீங்க சொல்லிட்டு பார்த்தேன், பார்த்ததுக்கு அப்புறம் டஸ் மோர் டேமேஜ் தென் நார்மல் டைமண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன இது நம்ம நார்மல் டைமண்ட் வச்சு ஏதாச்சும் டேமேஜ் பண்ண முடியும், என்னமோ கொடுத்துருக்கீங்களே, என்ன இது என்னவா இருக்கும் ஒன்றும் புரியல. இல்லை புரியல, எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இறங்கி பார்த்துருவோம், தூக்கிட்டு போய் போகிறது அடி ரெண்டு ஓடி போய் தான் வாங்கிக்கடான்னு ஒன்று வச்சேன் கைஸ். வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் செத்தான். நீ யாரா எங்கேருந்துரா வந்துட்டு இவனை போய் சாவடிச்சேன், இவனை சாவடிச்சிட்டு பார்த்தா இன்னொருத்தன் இவன் வேற ஒருத்தனா, இல்லை நான் சாவடிக்கிறவன் தான் வரானா, இல்லை காணாமல் போயிட்டா இங்கே கோழி இருக்குது, இந்த கோழி இன்னும் கோழி சாக மாட்டேன், நீ நான் ரெண்டு அடியில் சாவற அவன் ஒரு இல்லை போகிறல ஒருத்தன் போகிறான், நீ எங்கேருந்துரா போகிற இவனை பார்த்தா இந்த வாங்கிக்கோ செத்துட்டான். அப்புறம் பார்த்தா டேய் 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 நீ எங்க இருந்து வரீங்க, நீங்க இந்த ஜெயின் டைமண்ட்ல ஏதோ அமானுஷ சக்தி இருக்கு, சைத்தான் கே பச்சே. அடிக்கடிக்க புதுசா பிறந்தவரானா இல்ல ஒரு கூட்டாங்க இருந்தா ஒண்ணும் புரியல, எப்படி வந்தா என்ன பண்ணான்னு தெரியல, திடீர் திடீர்னு ஒருத்தர் சாவடிச்சா இன்னொருத்த பின்னாடி வந்தான், திடீர் இன்னொருத்தர் சாவடிச்சா இன்னொருத்த முன்னாடி, ஒண்ணும் புரியல கைஸ். அப்புறம் போய் டிவில அடிச்சிட்டு இருந்தா இவன் எல்லாம் ஒரு ஒரு அடிக்கே செத்துட்டு இருந்தானுங்க. ஒரு சில பேர் ரெண்டு அடி வாங்குறான், நம்ம கரெக்டா அடிக்கல அப்படின்னா ரொம்ப பவரா இருக்க மாதிரிலாம் தெரியல, ஓரளவுக்கு வாங்குறானுங்க, ஆனா இன்னும் நல்லா பவரா வாங்குறவன் தான் செக் பண்ணிடலாம். எவனாச்சும் ஒருத்த அடி தாங்குற மாதிரி வாங்கணும், எவனா அடி தாங்கி மாட்டுங்கடா, அடி தாங்கி ஏதாச்சும் மாட்டுமான்னு பார்த்தா குதிரை மாட்டிங்க, குதிரை நல்லா அடி தாங்குவான்ல, இந்த ரெண்டு இன்னும் ஒரு அடிக்கு செத்துருவானா செத்துட்டான், அவ்வளவுதான் மூணு அடிக்கு செத்துட்டான். இது ஓரளவுக்கு ரொம்ப பவரெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம், கொஞ்சம் பவரா தான் இருக்கு, ரொம்ப பவரா இல்லாம ஓரளவுக்கு பவரு. அப்புறம் அப்படியே இன்னொருத்த தொத்திட்டு வந்தானா இவங்கிட்ட தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு குடுகுடு ஓட்டி வந்தா அங்க பாருங்க ஒரு வில்லேஜ், இந்த வில்லேஜ் எங்கிறது வந்துச்சு வில்லேஜாவே கிடைச்சிட்டு இருக்கு, ஆரம்பத்துல இருந்து இதே தான் கிடைச்சிட்டு இருக்கு இந்த வில்லேஜ் இருக்கு, இதுக்குள்ள சும்மா போலான்னு பாக்குறப்ப எதுக்கு நான் ஓடிக்கிட்டு, நீ என்ன புளியா என்கிட்ட வாடா இந்த வாங்கிக்க உன்ன பார்த்து நான் ஓடணும், என்கிட்ட ஜெயின் டைமண்ட் இருக்குடா செத்துப்போ ரெண்டு மூணு நீங்க என்ன புளியா. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிக் வச்சு பண்ண முடியும், அதுக்கு நம்ம சென்டரா வச்சு ஸ்டிக் அப்படியே சுத்தி டொயின் இப்படி வச்சோடனே என்ன இது ஏதோ பாக்குறதுக்கு ஏதோ மரத்துல செஞ்ச முட்டை மாதிரி உட்டன் டைமண்டா, உட்டன் டைமண்ட் இதுல என்ன கொடுறீங்க, நம்ம கையில வச்சிருந்தா ஆப்பிள் கிடைக்குமா, எவ்ரி டைம் ஆப்பிள் வந்துரு வருதா, ஆ ஏதோ வருதுங்க இங்கே பாருங்க ஆப்பிள் ஏதோ புஷ்குன்னு வந்துச்சு, எங்கே வந்துச்சுன்னு தெரியல, வந்ததா வருதா என்ன திடீர்னு தெரியும், ஆ வருது வருது அங்கே பாருங்க கைஸ், எனக்கு அது ஒரு மாதிரி அந்த புஷ்குன்னு வருது இல்லையா அந்த புஷ்கு ஒரு மாதிரி தெரியுது, அப்புறம் அப்படியே கையில் எடுத்து வச்சு பார்த்துட்டேன்னா அக்கடுக்கு அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஆப்பிள் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பிள் எடுத்துக்கலாம், இதே மாதிரி கோல்டுக்கு ஏதாச்சும் வந்தால் கோல்டன் ஆப்பிள் செஞ்சுக்கலாம், கோல்டு வர மாட்டேங்குதே சரி நம்ம நெக்ஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே காப்பரை தூக்கி சருன்னு அப்படியே வச்சோடனே நமக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிது, அதை பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, அதுக்கான பேர் என்ன போடுதாங்கன்னா லைட்னிங் டைமண்ட் அப்படின்னு இருந்துச்சு. இதுலேயும் என்னென்னு படித்து பார்த்தேன், இதை படித்து பார்த்தாலும் எனக்கு அதோட அர்த்தம் என்னன்னு ஒன்றுமே புரியல, அவன் இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க கையில் ஹோல்டு பண்ணி பார்த்துருவோம் ஏதாச்சும் நடந்தானா ஆகணும், ஏதாச்சும் ஒன்று நடக்கணுமே இந்நேரத்துக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, இது என்னதான் போவரே ஏதாச்சும் ஒன்று நட பூமி பிறந்துகிட்டு போட்டோம் வானத்துல இருந்து இழுக்கிட்டோம் ஏதாச்சும் நடக்கணுமே என்னத்துக்கு நடந்துரு ஏதாச்சும் அங்க பாருங்க இதோ இடிச்சுது கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா இடி இடிக்குது, இதுல நம்ம கையில வச்சுட்டு போறப்ப இடி இடிக்குது கைஸ் அங்க பாருங்க அங்க பாருங்க எரியலாம் எல்லாம் எரிய இன்னும் கொடுத்துட்டு எரிங்க, நம்ம மாப்ஸ் பக்கத்துல போறப்பதான் இது ஒர்க் ஆகுது போல, மாப்ஸ் பக்கத்துல போனோடனே டமான இடி இடிக்குது, பண்ணி மேல உள்ளதா அது இதுவாயிடும் இல்லையா சாம்பி ஃபைட் பிளீனா மாறுவோம், இங்க பாருங்க ஒருத்தன் உங்களுக்கு இடிச்சுது அவ்வளவுதான் செத்துரு, நான் பார்த்தாலே வெடிக்கும்டா, நான் முன்னாடி வில்லேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன், அந்த வில்லேஜுக்கு வராதுக்கு காரணம் முதல்ல அந்த முட்டையை முடிச்சிருவோம், வில்லேஜே ஏன் காமிச்சிட்டு இருக்கணும், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வில்லேஜை தான் காமிச்சிட்டு இருந்தோம், அதனால உள்ள வந்து பார்த்தா இங்கே ஊறப்பட்ட ஹேபேல் இருக்கு, ஹேபேல் 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 கட்டு 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 கட்டா அது மாட்டு இருந்துச்சா டப்பு 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 டப்புட்டு நானும் ஹேபேல் எல்லாத்தையும் உடச்சு நான் அப்படியே போயிட்டே இருந்தேன், பார்த்தாக்கா ரொம்ப தூரம்லாம் வரல அதோ ஒரு வில்லேஜ் தெரிஞ்சுது, அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்ப்போமேனு சொல்லிட்டு பார்த்தா தோ ஒரு வில்லேஜ், அதுக்கப்புறம் இன்னொரு வில்லேஜ், இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த முட்டையை தூக்கிட்டு போயிட்டு இவனுக்கு எப்படி தான் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனேன், இவன் ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டேன், ஒரு 16x ஸ்பீடில் வந்தால் இப்போ உங்களுக்கு ஓடிருக்கோம், அவ்வளோ நேரம் ஆகும் அந்த பையன் சாகிற மாதிரியே தெரியல, இது வேலைக்கு ஆகாது இது சரிப்பட்டு வரா, இவனை அடிச்சுதான் சாவடிக்கணும் போல, அப்புறம் அடிச்சுட்டு போயிட்டு வாடா டப்புனு சட்டு போட்டு வாடா இவ்வளோ நேரம் உனக்கு வேஸ்ட் பண்ணி வச்சிரா, இவனும் சாவா சாவான்னு பார்த்துங்க சார் அந்த பையக்குள்ள சாவே மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போயிடுச்சு லைஃபு. அப்புறம் நெக்ஸ்ட் போயிட்டு ஏன்டா இவன் நிலா உட்காந்து பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு உங்களுக்கு தோணும், எனக்கு அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ மூன் டைமண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க அந்த நிலா டைமண்ட் சொல்லிட்டு, அது ஏதோ அது ஒரு ரகம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமண்ட் எடுக்கிறதுக்கு ஏதோ இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஏதோ நிலாவை பார்த்துட்டு தூக்கி போடு நிலாவை என்னமோ பண்ண சொன்னாங்க, நானும் நிலாவை பார்க்குறேன் தூக்கி போடுறேன் நிலாவை பாக்கற தூக்கி போற என்ன பண்ணாலும் ஒண்ணும் வரல, நிலா காயிரு நேரா நல்ல நேர் மொத்தமே ஒரு 8 டைமண்டோ சம்திங் என்னமோ தான் இருக்கும், அதுலயே ஒரு ரெண்டு வர்க்காவும் போயிடுச்சு, அடுத்து
பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம எடுத்ததுதான் ரெட் ஸ்டோன். ரெட் ஸ்டோன் வச்சு ஒன்று இருந்துச்சு. அப்படியே ரெட் ஸ்டோன் எடுத்துட்டு இங்கே ஒரு பயப்பட பாருங்க, கீழே வேறு ஒரு பயப்பட நின்றுருக்கு. எங்கே அவன் அது ஒரு கண்ணா வாடாடே டக்கு டக்குன்னு வாடா, எனக்கு என்ட்ரு பல கொடுறா, எனக்கு இன்னும் உதவும் ஏதாச்சும் கொடுத்தானா, ஒன்றுத்தையும் கொடுக்கல, தண்டக்கருமோ, சரி நம்ம போ. என்னங்க டேய் நீ என்னடா கீழே பண்ணிருக்க, நல்ல வேலை மேலே வராத வரைக்கும் நீ கீழே இரு, மேலே வந்தால் எண்ணெய் போட்டு அடிப்பேன், நான் போய் அதை பண்ணுறேன். நம்ம அப்படியே ரெஸ்ட் ஸ்டோன் தூக்கி வச்சோன்னே நமக்கு வந்து ரெஸ்ட் ஸ்டோனில் செஞ்ச மாதிரி ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. ரெஸ்ட் ஸ்டோன் டைமண்டா, இதோட பேர் வந்து ரெஸ்ட் ஸ்டோன் டைமண்டா. இது என்னென்னு படுத்து பார்த்தாலே புரிஞ்சிருக்கும், ஸ்லோ ஃபாலிங்கும் அப்புறம் ஜம்ப் பூஸ்டும் கைஸ், நம்ம ஜம்ப் பண்ணால் ஜோயின் ஜம்ப் ஆகும், அப்படியே பொறுமா வருவோம். இது பார்த்தாலே புரிஞ்சிச்சு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து என்ன டைமண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சுன்ற மாதிரி போயிட்டே இருந்துட்டு சும்மா திரும்பிட்டு இப்படி பார்த்தா ஈடிச்சு என்னங்க இதுன்ட்டு போனா டே 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 இவன் என்னங்க இது, ஓஹோ இவன் மேலே இப்படி இருந்தால் இது இப்படி ஆகுமான்றதே எனக்கு இதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். என்ன அப்படின்னா வில்லேஜர் மேலே இடி இடிச்சா அவன் விச்சா மாறிடுவானா, எனக்கு இது உண்மையிலே தெரியாது கைஸ். ஏன்னா இப்போ தான் பார்த்து நான் ஷாக் ஆகிறேன், எப்படி இவன் இப்போ பார்த்துட்டு போகிறப்ப வில்லேஜராக இருந்தால் எப்படி அப்படி மாறினுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்த மேலே ட்ரை பண்ணுறப்ப தான் இதான் விஷயமானதே புரிஞ்சுது. அப்படியா விஷயம். நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்டோன் வச்சு தான் பண்ண வந்திருக்கோம். அதுக்கு ரெஸ்டோன் தான் சரணு மைண்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அப்படியே தூக்கி வச்சு டக்குன்னு எடுத்தோடனே முட்டை கிடச்சிது. அதை வேறு நான் முட்டை முட்டைன்னு சொல்லி முட்டைன்னு பழகிச்சு, ஆக்சுவலாக அது டைமண்ட் டைமண்ட் சொன்னோம், நான் அதை முட்டை முட்டைன்னு சொல்லிட்டேன். அதை கையில் எடுத்தோடனே அது பவர் என்னன்னு புரிஞ்சிச்சு. எடுத்தோடனே தான் கீழே எல்லாம் பல பல பலன்னு காமிக்கிறாங்களே. அங்கே பாருங்க கீழே இருக்கிற மாப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாப்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி க்ளோயிங்கில் அங்கே யார் யார் இருக்கா என்னென்ன இருக்கான்ட்டு, அவன் யார் அவன் யார் இவன் யார் அப்படின்றது எல்லாரையும் காமிச்சு கொடுத்துது. இவர் தான் இவருக்கு இதான் வேலை. நெக்ஸ்ட் டைமண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா அங்கே பாருங்களேன், எவனோ ஒருத்தன் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அந்த எச்ச துப்பிங்களா டே, யார் அவங்கள இழுத்துட்டு போகிறான், கயிறு மட்டும் அப்படியே பிடிச்சி இழுத்துறாங்க பாருங்க, யார் அவங்கள இழுக்கிறா, அமானுஷியமாக என்னென்னமோ நடக்குதே. அங்கே பாருங்க அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். அங்கே ஒரு மாதிரி ஏதாச்சும் இன்வெஸ்டபிள் ஏதாச்சும் இப்போ எப்படி இந்த இவனுக்கு இன்வெஸ்டபிள் போஷன் எப்படி போஷன் கூட இவங்கிட்ட ஒன்றும் புரியல கைஸ், ஏதோ நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பைபிள் வந்துட்டேடா எங்க போனான்னு தெரியலங்க. திடீர்னு பார்த்தா இன்வெஸ்டபிளாக சுத்திட்டு இருந்தான். இப்பயும் அவன் மேலேந்து ஏதோ பப்புள் போலாம் போயிட்டு இருந்துச்சு. சாவுங்க போங்க, நான் அது ஏதோ ஏனோ தானே தான் எடுத்தேன், இருந்தாலும் பரவாயில்ல, என்னையடா பயமுறுத்தி வர்றீங்க, எரிஞ்சு சாவுங்கடா போங்கடா. நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறது ஜெயின் டைமண்ட் கேஸ். அந்த ஜெயின் டைமண்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணிருப்போம், அப்புறம் ஏன்டா அதை திரும்பி பண்றா, அதை வச்சு நம்ம ஒரு வெப்பன் மாதிரி செய்ய முடியும். அதுக்கு ரெண்டு ஜெயின் டைமண்ட் தேவை, நம்ம கிட்ட ஒன்று தான் இருந்துச்சு. அதுக்கு அப்படியே இன்னொன்று செஞ்சுட்டு அது கீழே ஒரு ஸ்டிக்கு தூக்கி வச்சுனா அப்படியே ஒன்று என்ன கிடைச்சிருக்கு, பெருசா ரொம்ப கிடைச்சிருக்கு கத்தி, பெரிய சோடு போல. இதுக்கு பேர் என்ன, ஜெயின் சோடா, நினைக்காதான் நேருக்குறான் டே நில்றா, இதுக்கு கொஞ்சம் மரியாதை குடுறா, ஜெயின்ட்ரா அது அங்கே பாருங்க அடிக்கிறேன், அடியெல்லாம் உழுது ஆனாலும் வந்துட்டே இருக்கான். அப்புறம் தூயின் போய் வெட்டுருவன்ட்டு வெட்டியே சாவடிச்சான் அவனை. ஆனால் ஒன்று இந்த ஜெயின்ஸோட பெரிய ஆளுன்னு நினச்சி என்னென்னமோ நினச்சேன் பார்த்தியா, என் புத்தியா. நெக்ஸ்ட் நம்ம பிக் டைமண்ட் வச்சு ஒரு பொருள் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு பிக் டைமண்ட் தேவை. அப்படியே பிக் டைமண்ட் வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. அப்படியே அதை வச்சு சரணு கீழே வச்சு திரும்பி அப்படியே அந்த போக் சாப் எடுத்து வச்சேன். பார்த்தாக்கா ஏதோ ஒன்னு கிடைச்சது. இது என்ன, ஏதோ ரேடியோ மாதிரி இருக்கு, இது என்னங்க ஏதோ பண்ணி ஹோட்டலாம் எது கொடுத்துருக்காங்க தெரியலையே, எடுத்துருவோம்னு பார்த்தா தான் தெரியுது. அது லான்ச்சர்ன்ட்டு ரைட் லிக்டும் ஷூட்டும் கொடுத்துருக்காங்க, எடுத்து ரைட் லிக் கொடுத்துருவோம். டிஷும் எங்க அங்க பாருங்க, கோல்டு கோல்டா உழுது, பார்த்துட்டேன் அங்க கோல்டு கேரட் இருந்துச்சு, ஆப்பிள் கோல்டன் ஆப்பிள் போடு போடு வேற லெவலு. அப்புறம் எடுத்து நான் கொடுக்குறேன், ஒரு தடவையும் ஒரு ஒரு ரகரகமாக வந்துட்டே இருந்துச்சு. இதில் நம்ம ஒரு தடவை கொடுக்குறப்ப பொருள் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுக்கி. அப்புறம் கீழே இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அது யாரெல்லாம் கவனிச்சிங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். முன்னாடியே கவனிச்சவங்களாம் டெக்னோ பிளேட் நெவர் டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலாங்க இஸ் லெஜண்ட் நெவர் டை. அடுத்த பொருள் பண்ணுறதுக்கு நமக்கு உட்டு டைமண்ட் தேவை. அந்த உட்டு டைமண்ட் அப்படியே தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சரு சருன்னு எல்லா பக்கமும் வச்சுட்டு பார்த்தாக்கா இதை பார்க்குறதுக்கு என்ன, ஏதோ ஒரு இது பார்க்குறதுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. அப்புறம் இது எடுத்ததுக்கப்புறம் இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேங்கன்ட்டு பார்த்தேன். இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் உட்டன் பிளாட்ஃபார்ம் கைஸ், இது என்னன்னா நம்ம எடுத்து ட்ரைட்லி கொடுத்தனா நம்ம எந்தெந்த இடத்துலாம் கொடுக்குறோமோ அந்த இடம் ஃபுல்லாக உட்டாக வந்துட்டு இருக்கோம். அதை நான் ஜம்ப் பண்ணி கொடுத்தா ஜம்ப் பண்ணி கொடுக்குற இடம் வரும், நம்ம ஓடிட்டு கொடுத்தா ஓடலாமல் வரும். அப்படியே நம்ம ஓடிட்டே கொடுக்க வேண்டியதா, சரி நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் எதை வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தனா பார்த்துட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் பொருள் கம்மியாக இருந்துச்சு, அதனால சொல்லிட்டு கீழே வந்துருந்தேன். இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நினச்சின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கரண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டா போதுற போதுற போற இல்லைங்க இது இவ்வளோ இருட்டாயிடுச்சு.
இதை நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இது விளாடுறப்ப இது நடந்துச்சு, நான் அப்படியே மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்னமோ ஆகுது, என்ன ஆகுதுன்னு தெரியல. இருட்டுது இருட்டுது, ஏன் இருட்டுதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இருட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே நார்மல் ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஏதோ திடீர்னு லைட் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறாங்க அவனும். அடுத்து நம்ம விதர் டேமேஜ் வச்சு தான் பண்ணோம். இதுக்கு மேலே மூணு கீழே ரெண்டு போன் வைக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலே மூணு கீழே ரெண்டு வச்சுட்டேன். திடீர்னு நான் கூட லைட் டக்குன்னு ஒரு லைட்டாக ஒரு ஜர்க்காச்சு. இவன் என்ன விதர் வந்துட்டானா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா இது ஏதோ அசையாமல் சுற்றிட்டே காமிச்சா அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவன் ஏதோ பெட்டு போல. நான் கூட இவனை விதரான்னு நினச்சிட்டேன். இவன் பெட்டு கைஸ் விதர் பெட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் கிளிக் பண்ணி பார்த்தா ஏதோ மண்டை போச்சு. விதர் எப்படி நம்ம அட்டாக் பண்ணணும், அதே மாதிரி நம்ம அப்படியே சரணுன்னா விதரோட ஹெட் அப்படியே டக்கு விட்டுருந்தோம். விட்டதும் விட்டோம், அங்கே ஒரு ஸ்குவிட் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட விட்ற அவன் பக்கத்தில் கூட போக மாட்டேங்குது. எங்கெங்கோ டமால் டமால் வச்சுட்டு இருக்கு. என்ன மழை வந்துருச்சு, அதுக்குள்ளே இடி இடி இது மழை வந்துருச்சா. அந்த பெட்டு இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்காமல் உங்களுக்கு வந்திருப்பேன். அதை நான் எவனாச்சும் பக்கத்தில் மாட்டேன்னா அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்ததை பண்ணிட்டே இருந்தேன். அடுத்ததை பண்ணிட்டே இருக்கப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, இதுக்கு ஏதோ ஒன்று கம்மி பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சே நீ கீழே அந்த ரெட் டைமண்டு மேலே அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு அயன் நக்கெட் வைக்கணும். அதை வச்சோடனே என்னமோ கிடச்சிருக்கேன். இது என்ன கருப்பு கலரில் இருக்குது, பார்க்கறதுக்கு எனக்கு என்ன மாதிரியும் தெரில. ஏதோ ஒரு மாதிரி இதுன்னு ட்ரில்லா மைனிங் ட்ரில்னு கொடுத்துருக்கீங்க. ரைட் கிளிக் டூ ஏதோ மைனிங் ட்ரில்லாம், ரைட் கிளிக் பண்ணால் வார்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளா அதாவது அன்பிரேக்கபிள் பிளா, இது என்னவாக இருந்தாலும் பிரேக் பண்ணுறோன்னு கொடுத்துருக்கீங்க. அது நம்ம வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா பெட்ராக் பக்கத்தில் போய் கொடுத்து செத்து போயிடாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், ஸோ ஐயனு உடச்சு போயிட்டாப்பில். இது இப்போ கிடச்சி என்ன பிரயோஜனம், எந்த பயனும் இல்லை. முன்னாடியே கிடைச்சிருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அது நம்ம கிடைச்சி என்ன பிரயோஜனம், எந்த பயனும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம லைட்டிங் டேமேஜ் தான் பண்ண போகிறோம். அந்த லைட்டிங் டேமெண்ட்டுக்கு அஞ்சு தேவைப்பட்டுருந்துச்சு. இது ஒன்று ஒன்றையும் ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து வேறு வைக்கணும், அப்போ தான் அது கிடைக்கும். அப்புறம் பார்த்தா ஏதோ என்னங்க இது ஏதோ பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, ஓஆர்பி. அதுக்கு என்னென்னா ஏதோ உருண்டைன்னு கொடுத்துருக்கீங்க, என்னன்னு தெரில. சரி எடுத்து கொடுத்தா இதே மாதிரி ஒரு மூணு போது கேஸ் என் கையில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு மூணு போயிட்டு வெடிச்சு அந்த இடத்துல ஒரு இடி இடிக்குது. இதில் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதை அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த மறந்துட்டேன். அதை நம்ம எண்டு கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அதை நம்மளால் உடைக்க முடியுமா. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே நம்ம போயிட்டு இன்னும் நம்மளுக்கு ஒரு சின்ன ரெண்டு வேலை மட்டும் இருக்குது. அந்த பிளேஸ்லாட் எடுக்கணும், அப்புறம் எண்டு பேல எடுக்கணும். அதுக்காக உள்ளே வந்துட்டேன், பார்த்தாக்கா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை தூக்கிட்டு வந்து விட்டாங்க. ஆஹா, இது நம்மக்கிட்ட நீ பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அந்த பொருளை வச்சு நம்ம அங்கே பாருங்க கண்ணில் மாட்டிக்கிச்சு. இந்த உட்டன் பிளாட்ஃபார்ம் சொன்னால் இதை நம்ம போட்ட உடனே டக்குன்னு பார்த்தா இது வர உடச்சிக்கிச்சா, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சரி நம்ம அப்படியே போகிட்டு இந்த பக்கம் போயிட்டே இருந்தா இங்கே ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது, அது பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆகும் பாருங்க, வந்துருச்சா என்று வந்துருச்சு. ஓகே நம்ம உள்ளே போய் சொல்லிவிட வேண்டியதான், அப்படியே போட்டு போட்டு உள்ளே வந்துட்டு இது உள்ளே வந்து நம்ம அடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இதை யூஸ் பண்ணேன். எது அந்த விதர் பெட்டா, இந்த பெட்டு விதரை தூக்கி விட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று விட்டேன், அடி உஞ்சி, அப்புறம் ரெண்டாவது விட்டேன், மூணாவது விட்டேன், செத்தான். ஆனால் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுத்தையும் கொடுக்கல, எதுவுமே இல்லை. அடுத்தது போயிட்டு நான் வெட்டியை சாவடிச்சிடறேன்ட்டு இது கொஞ்சம் பவரான்ச்சு, இது சோடுதுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இது அந்த இதுவும் போகிறதா மொக்கையாக இருக்கே தவிர நம்ம அடிக்கிறது சரியான பவர். ஒரு ஒரு அடி தான் அடிக்கிறா செத்துனேங்கிறானுங்க. அப்புறம் என்ன அட்டா வாங்கிக்க வாங்கிக்கணும், ஆளுக்கு ஒரு அடி டமா அல்டமா அல்டமா அல்டமாலு வச்சேன். பிளேஸுக்கெலாம் ஒரு ஒரு அடி தான் கொடுத்தா செத்துனானுங்க. அதே மாதிரி எட்டு மணி அடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் போயிட்டு இருந்தேன். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஐயோ மூணு நாலு நாலு அடிச்சுதான் சாவரா. அப்புறம் இவங்களை போட்டு அடி எட்டு அடிச்சுட்டு இருந்தேன். இவங்களை ஒரு அடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஆனால் இவங்களும் ரொம்ப நேரம் அடிச்சுட்டு தான் டக்கு டக்குலாம் சாவலை. இவங்களை முடிச்சுட்டு நார்மல் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்டு பொருள் கிட்ட நான் உங்களுக்கு காமிப்பேன் நினைப்பீங்க, அதான் கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் செய்யணும், அந்த எண்டு ஸ்டோனை வச்சு ஒன்று செஞ்சு அதே என்னங்க இது ஏதோ ஒன்று இருக்குது பிக்காக்ஸு. இதை பார்க்கறதுக்கு அந்த எண்டு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது, எண்டு ஸ்டோன் பிக்காக்ஸ் தான். இது நார்மல் தான் கைஸ் நம்ம மைண்ட் பண்ணால் ஒரு ஒம்பது கணக்கில் உடைக்கும், த்ரீ இன்ட்டு த்ரீன்ற மாதிரி உடைக்கும். இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, எதுக்கு நம்மளுக்கு, நம்மக்கிட்ட தான் அந்த மைன் இருக்க ட்ரில் பண்ணுறது, அதை வச்சு நம்ம உடச்சு போயிடுவோம். அப்படியே தூக்கி போட்டோமா இந்த பக்கம் காமிச்சுதா, இருங்க கைஸ் நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எண்டு பொருளை கண்டுபிடிச்சி ஓப்பன் மட்டும் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்கே தூக்கினு வந்து விட்டுருக்கானுங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படியே ஒரு கிளிக்கு தான், அப்படியே உடச்சு போயிடுவோம். நம்ம அப்படியே மேலே வந்துடுவோம். மேலே வந்ததுக்கப்புறம் இந்த பிக் லான்ச் இருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டு பார்ப்போம் எண்டு மேனுக்கெல்லாம் அடிவுதான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். விட்டுறப்ப பார்த்தா இந்த பைப்புள்ள காண்டாய் வேறு வந்துட்டு இருக்கே, டே டே வாங்கிடுறா வாங்கிறா, அடியோ அடி வேற மாட்டேங்குதே, நான் வேற வீரப்பா விட்டு வர தொலைச்சிட்டேன், அடி வர விட மாட்டேங்குது, இன்னமும் ட்ரை பண்ணி ஓடுவன்ட்டு ஓடி போய் திரும்பி கொடுக்குறேன். அவன் உடம்புக்குள்ள போந்து தவிர கிடைச்சேன், ஐயோ தப்பிக்கிறது எந்த பொருளையே சாவு நிச்சயம் எல்லாம் நன்மைக்கு. பிளாட்ஃபார்ம் கையில் வச்சதாலே தப்பிச்சிருக்கலாம், நான் ஏதோ ஒரு ஞாபகத்திலே விட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் போயிட்டு இந்த பெட்டு இதில் தூக்கி விட்றேன் போது, ஆனால் வெடியுது ஒன்றும் நடக்கல. அப்புறம் இதுக்கு ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த கிறிஸ்டல் உடைக்கிட்டு அதை எடுத்து விட்டா வெடிச்சுது உடச்சிக்கிச்சு. அப்புறம் இதை வச்சு எல்லாத்தையும் உடச்சிடலாம், இது நம்மளுக்கு ஈஸியான வேலை தான். அங்கே பாருங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாமே உடச்சிது, டமால் டமால் இதை வச்சு விட்டு விட்டு எல்லாத்தையும் உடச்சி ஈஸியாக வேலை முடிஞ்சுது. அடுத்த டே ட்ராகனே எல்லாத்தையும் உடச்சாச்சு, நீ தான்டா அட்டு
எடுத்து விட்டேன், டேமேஜ் போச்சு. ஆனா அந்த அளவுக்கு சொல்லிக்கிறவங்களாம் போல, இவன் கீழே வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா, அதுவும் அதுக்கு மேல சுத்தமா டேமேஜ் போலீங்க பாருல. இடியெல்லாம் இடிக்குது, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் கத்தி எடுத்து அடி போட்டு சோடு எடுத்து விட்றேன். டேய், உன் வாயில கத்தி விட்டு ஆட்டுண்டா இந்தாடா அப்படின்ட்டு விட்டேன். அங்க போனீங்கன்னா இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அங்க போயிட்டு நாளைக்கு வந்து பேசுறேன்.